அந்த கஃபார் உல்கத்தாயா. நான் எந்த நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க சமூகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க. அதாவது அழித்துளிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த துரோகத்தை பெருமானா சல்லல்லாஹு மன்னிச்சாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்கள் சொல்லணுமா நீங்கள் சொல்லணுமா? சுபஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? அப்போ கஃபீர் வாணி துனுபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அது என்ன நீங்கள் தீர்மானிக்கிறியே? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்கிற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத அல்லாஹ் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குதே, தோளமாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்லை, இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் வந்து ரசூல்லா மன்னிப்பாங்க என்று நாங்கள் சொன்னோமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரசூல்லா மன்னிப்பார்கள் என்பது தான் உங்கள் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நீ யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, நம்பிக்கை என்பது ஈமான் உள்ளம் சம்மந்தப்பட்டது, அதையும் சொல்லிக்கிறேன். ஈமான் என்பது உள்ளம் சம்மந்தப்பட்டது, ஏன் உள்ளத்தில் என்ன நம்பிக்கை இருக்கு என்பது நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக ஒழிச்சாங்க, பாவங்களை ஒழிச்சாங்க, மாஹித் நபின்னு சொன்னோம். இவங்க கடந்த ஜனவரி 31, 2016 திருச்சியில சிறுக்கொழிப்பு மாநாடு நடத்தினார்கள், அது போட்டு வராங்க. சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரத்தை எவ்வித காலதாமதமும் இல்லாமல் தொடர்ந்து துரிதமாக தொய்வில்லாமல் கடந்து ஆற்று கடமையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். சிறுக்கு அழிக்கிறதுக்காண்டி அந்த மாநாட்டுக்கு பேரே சிறுக்கு ஒழிப்பு அழிப்பு மாநாடு. என்னப்பா இது, எங்கள் பெருமானாரை பார்த்து பாவங்களை அழிப்பவரேன்னு சொன்னா சிறுக்கு, சிறுக்கை அழிக்கும் மாநாடுன்னு பேர் வச்சிருவாங்களா? அது தௌஹீத். என்ன கேட்கிறேன், தொழவில்லை என்றாலும் கொலை செய்தாலும் எல்லா பெரும்பாவங்களாக இருந்தாலும் எந்த பாவமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹிடத்தில் தான் இந்த மௌலிது வரிகள் கேட்க சொல்லுகிறது என்று நாம் ஆரம்பத்தில் சொன்னோமே, அதுதான் இவர்களுடைய நம்பிக்கை என்பதை இவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் நாம பிளந்து பார்க்கல. இவர்கள் சொல்லுகிற வீடியோ சொல்லும் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சீங்களா? அவன் மாண்டு ஒத்துக்கிறாங்க, நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா தொழுகை அல்லாஹு குர்ஆன்ல தொழுக சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தொழ கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம தொழலைனா அல்லாஹுடத்திலையும் பாவ மன்னிப்பு கேட்கணும், ரசூலுல்லாஹுடத்திலையும் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று, இதுதான் இவர்களுடைய நம்பிக்கை என்பதை இந்த வீடியோ காட்சி உறுதிப்படுத்துதா இல்லையா? தொழலைனா நாங்க ரசூலுல்லாஹிடத்துல கேட்கிறோம், அப்படி நாங்க கேட்கலையே என்று, அது தப்புன்னு அவர்களுடைய அணிதான் கடந்த அமர்விலே ஒப்புக்கொண்டார்கள். அப்படி நாங்க கேட்கலையே, துளலைனா ரசூலுல்லாஹிடத்துல போய் கேட்கிறோம், அது அல்லாஹ்விடத்துல தானே கேட்கிறோம் என்று கடந்த அமர்விலே ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் அணியில இருக்கக்கூடிய ஒருவருடைய உரை தான் இது. துளலைனாலும் நாங்க ரசூலுல்லாஹிடத்துல தான் கேட்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துளவில்லை என்றாலும் அந்த பாவத்தையும் அவர்களிடத்தில் கேட்கலாம், அதற்கான மன்னிப்பையும் அவர்களிடத்தில் பெறலாம், அவர்களிடத்தில் தான் நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆமாம் கேட்கிறோம் என்று ஒப்புக்கொண்டீர்களே, இதைத்தான உங்களுடைய நம்பிக்கையா சொல்றோம். இதுக்கு எதுக்கு நாங்க உள்ளத்தை பொழுந்து பாக்குறோமா? இந்த வீடியோ காட்சி நீங்க பேசுற வார்த்தைகள் தான் அதை சொல்லுது. அப்ப அதைத்தான் நாம, இதுதான் உங்களுடைய நம்பிக்கை, இதை முட்டுக் கொடுப்பதற்கு தான், இதற்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு தான் விவாத களம் என்று வந்தவுடன் காரணம்னு வச்சிங்க. அப்படி நாம புரிஞ்சுக்கணும், காரணம்னு என்ன பண்ணிக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். இல்ல இல்ல, நபி அவங்க காலத்துல மன்னிச்சாங்கல்ல, அதை நாம புரிஞ்சுக்கணும். என்னத்தை புரிஞ்சுக்கிறது? உங்க நம்பிக்கை அதை சொல்லலையே. யா மன்தமாதா வஜித்தரம், குற்றம் புரிந்து விட்டவனே, தவறில் நீடித்திருப்பவனே, தூப் நீ தௌபாசை, வழித்தரிஃப் நீ உன் பாவத்தை ஒப்புக்கொள், வர்ஜுல்கரம் நபியின் கொடையை எதிர்பார், வலுத் ஒதுங்கு சரணடைந்து விடு. இதெல்லாம் யார் இடத்துல? பிமன் ஹல்லல் ஹரம், ஹரமிலே யார் தங்கியிருக்கிறார்களோ அந்த நபி இடத்துல, நபி இடத்துல போய் நீ பாவம் செஞ்சிட்டியா தௌபாசை, நபியிடத்துல போய் உன் பாவத்தை ஒத்துக்கொள், நபியிடத்துல போய் இந்த மன்னிப்பை எதிர்பாரு. இதை எழுதி வச்சிருக்கிறீங்களே, இதை கேட்டா உள்ளத்தை பொழந்து பாத்தீங்களா? எழுதி வச்சதான தானே கேட்கிறோம். யாமன் தமாதா வச்சுத்தரம், பாவத்தில் நீடித்திருப்பவனே, போய் ரசூலுல்லாஹ்ட மன்னிப்பு கேளுனி எழுதி வச்சிருக்கிறீங்களே, பதில் சொன்னீங்களா? இந்த நம்பிக்கையில் தான மற்ற வரிகளிலேயும் அந்த கஃபாருல் ஹத்தாயா, நபியே நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர், அழித்தொழிக்கின்ற பாவங்களை மன்னிக்க கூடியவர். இதையெல்லாம் கேட்டா நீங்க சிற்கொழிப்பு மாநாடுன்னு எழுதுனீங்கல்ல, நீங்க சிற்க ஒழிப்பீங்க, ரசூலுல்லாஹ் ஒழிக்க கூடாதா? நபிகள் நாயகம் பிரச்சாரத்தின் மூலமாக சிற்க ஒழித்தாங்க,
நாங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக சிர்க்கை, நீங்கள் எந்த கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிர்க்கிற்கு நாங்கள் சம்மட்டியடி கொடுத்தோம். அதை பத்தியா இங்க பேச்சு, பிரச்சாரத்தின் மூலமாக அழித்ததை பத்தியா பேச்சு. ஒருத்தவன் குற்றம் புரிந்து விட்டால் தன்னுடைய பாவங்களை இறைவனிடத்துல எப்படி கையேந்தி மன்னிப்பு கேட்பானோ அது மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறீங்கன்னு சொல்றோம்.